வணக்கம் நண்பர்களே. 1500 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை விரைந்து நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு. இந்த நியூஸு இன்றைக்கி 3/12/2020 அனைத்து தொலைக்காட்சிகளிலும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நம்பத்தகுந்த ஒரு நியூஸ் தான். ஆகவே நண்பர்களே, இதில் மெயினாக எதை பற்றி சொல்ல போகிறோன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 80,000 டீச்சர்ஸ் ஸ்டேட் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. 80,000 டீச்சர்ஸ், ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, 80,000 டீச்சர்ஸ். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ டெட்டுனா தமிழ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், அதே மாதிரி சைக்காலஜி படிக்கணும். இது வந்து அனைத்து சப்ஜெக்ட்டுக்கும் காமனும், தமிழ், இங்கிலீஷு, சைக்காலஜி. இப்போ நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்டாக இருந்தீங்கன்னா சயின்ஸ் மேத்ஸ் எழுதுவீங்க, 60 மார்க்குக்கு. இதே நீங்கள் சோசியல் சயின்ஸ் டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் 60 மார்க் எழுதுவீங்க. ஸோ 4 சப்ஜெக்டை படித்து நீங்கள் 82 மார்க்கு, ஒரு சில 90 ப்ளஸ் கூட வாங்கியிருக்கலாம். அந்தளவுக்கு வாங்க முடிந்த உங்களால் ஏன் ஒரு 90 மார்க், ஏன் 82 மார்க், 70 மார்க், 75 மார்க் வந்து பாஸ் மார்க்குங்க. இதே எஸ்சி, எஸ்சிஏ, அதே மாதிரி எஸ்டி இந்த மாதிரி பிரிவினர்களுக்கு 67 மார்க் பாஸ் மார்க்கும் உங்களுக்கு தெரியும். பிஜி டிஆர்பியில் போன முறை 2019 நடந்த டிஆர்பியில் 67 மார்க்கு வாங்கினவங்களுக்கெல்லாம் வேலை கிடைத்தது. எஸ்டிகள்லாம் அதை விட கம்மி, 62 மார்க்கு, அந்த மினிமம் மார்க்கு 62. 62 மார்க் வாங்கினாலே அவங்க வந்து உள்ளே போயிடலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, டெட்டு பாஸ் பண்ணால் 80,000 டீச்சர்ஸும் எப்போ வேலை போடுவாங்கன்னு நினச்சிட்ருக்காமல் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்துனீங்கன்னா, நீங்கள் அந்த 80,000 டீச்சர்ஸில் இந்த 1500 டீச்சர்ஸில் கிட்டத்தட்ட 1000 டீச்சர்ஸுக்கு மேலேயே நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. 6 லட்சம் பேர், 7 லட்சம் பேர் டெட்டு எழுதினாலும் பாஸ் பண்ணது என்னமோ 80,000 பேர் தான். ஸோ உங்கள்கிட்ட அந்த எலிஜிபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலையில் நீங்களும் ஒரு 1500 வேலையில் உங்களுக்கும் ஒரு வேலை இருக்கலாம். நம்புங்கள், முயற்சி செய்யுங்கள். நீங்கள் பிஜி டிகிரி வித் பிஎட் வச்சுருந்தீங்கன்னா, இதில் மேக்ஸிமம் நீங்கள் பிஜி டிகிரி வச்சுருந்து தான் டெட்டு எழுதியிருப்பீங்க. வெறும் பிஏ பிஎட்டு பிஎஸ்சி பிஎட்டு மட்டும் வச்சு எழுதியிருக்க மாட்டீங்க, பல பேர் பிஜி டிகிரி முடிச்சுட்டு தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ நண்பர்களே, இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. இந்த வாய்ப்பை விட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் 4 வருடம், 5 வருடம், ஏன் அடுத்த 5 வருடம் எந்த ஆட்சி வரும்னு நமக்கு தெரியாது. நம்மக்கிட்ட பணமும் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கிட்ட அந்த அளவுக்கு பணமும் கிடையாது, சரிங்களா? அதனால் கடன் வாங்குறதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எங்கே என்னென்னமோ ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க நண்பர்களே. இதை நல்லா அநேகமாக ஜனவரி எண்டில் எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, நல்லா படிங்க. கண்டிப்பாக 2021 இந்த கொரோனாவும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஏன்னா இதே ரஷ்யா, அதே மாதிரி ஜெர்மனி, அமெரிக்கா, இங்கிலாண்டு, எல்லா இடத்துலையும் ஜப்பான், எல்லா இடத்துலையும் இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே தடுப்பூசி ரெடியாகி அடுத்த வாரத்துலேருந்து போடவே போகிறாங்க தடுப்பூசியை, சரிங்களா? அடுத்த வருடம் கண்டிப்பாக ஒரு சகஜ நிலைக்கு திரும்பிவிடும். அதனால் புதுசாக ஒரு 5 லட்சம் 6 லட்சம் மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்துருக்கிறதால இந்த வாய்ப்பை விட்டால் ரொம்ப கஷ்டம். நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ரெடி. கவர்மெண்ட் ஜாப்னுடைய நன்மைகளை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ப்ரைவேட் ஸ்கூலில் 2000-3000 ரூபா சம்பளம், அதே கவர்மெண்டில் ஆரம்பத்தில் பிஜிடிஆர்பி 40,000 ரூபா. என்னுடைய நண்பர்கள் போன முறை 80 மார்க் எடுத்து உள்ளே போயிருக்காங்க, ஜஸ்ட்டு 80 மார்க், சரிங்களா? 80 மார்க்கு வாங்கினவங்க பாட்னிக்கெல்லாம் கிடச்சிருக்கு. நான் சொல்கிறது அந்த பிரிவு, ஒவ்வொரு பிரிவை பொறுத்து இது மாறுபடும், சரிங்களா? அதே மாதிரி 70 மார்க் வாங்கின எக்கனாமிக்ஸ் எனக்கு தெரிந்த நண்பர் போயிருக்காங்க, சரிங்களா? ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் இது மாறுபடும். விட்டுறாத நண்பர்களே, வாழ்த்துக்கள். நீங்களும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர்களாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, வீடியோவை லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் பட்டதாரி பிஎட் முடித்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.